எம்புட்டு நேராச்சு, இன்னும் கோயில ஒரு சனங்களை காணா. என்ன இந்த பொம்பளை ஆளுக்கெல்லாம் சீவி சிங்காரிச்சு வர்றதுக்கு நேரம் ஆகும்னே, நீங்க மைக்ல சொல்லி விடுங்க, அப்பத்தான் விவசாய கிளம்புவாங்க. அடா ஆமாச்சு பண்ணே, இவன் பொண்டாட்டி மாடன்லாம் மணிக்கணக்கா கிளம்புவா, அதனால மைக்ல சொல்லி விடுங்க, அப்பத்தான் கிளம்பி வருவாளுங்க. சரிடா சரிடா தம்பி, அப்ப நான் மைக்ல சொல்லிடுறேன். செக் செக் செக், மைக் டெஸ்டிங், 1 2 3. ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நமது கண்ணன் கோவிலில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த இருப்பதால் ஊர் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நமது கண்ணன் கோவில் முன்பாக சீக்கிரம் வரும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அக்கா வனசாக்கா, உனக்கு இதோட 10வது வாட்டி சொல்லிட்டேன், நான் வல்லாங்கையும் வல்லாங்காலையும் தூக்கையில, நீங்க ரெண்டு பேரும் சோத்தாங்கையும் சோத்தாங்காலையும் தூக்கணும், சரியா? சரி டி, இப்ப புரியுது, ஸ்டார்ட் பண்ணலாம். இடி மாடனே, நான் வல்லாங்கையும் வல்லாங்காலையும் தூக்கையில, நீ சோத்தாங்கையும் சோத்தாங்காலும் தூக்கணும் டி. ஓ ஆமால, சாரி சாரி நெடுவாளி. ஐயோ கடவுளே, உங்களை எல்லாம் வச்சு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேனோ தெரியல. சரி சரி, ஓவரா பிகு பண்ணிக்காத, அடுத்த ஸ்டெப் சொல்லி கொடு. அக்கா ரெண்டாவது ஸ்டெப்புக்கு நான் காலை ரெண்டையும் கீழே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு கையை ரெண்டையும் பூ மாதிரி விரிப்பேன். அப்ப நீங்க ரெண்டு பேரும் நட்டமா நின்றுக்கிட்டு சோத்தாங்கையை தூக்கி வல்லாங்கால நிமித்தணும், ஓகேவா? ஓகே ஓகே, நீ குத்த வச்சு உட்காரும் போது நாங்க ரெண்டு பேரும் நட்டமா எந்திரிச்சு நிக்கணும், ஓகே நெடுவாளி? சூப்பர். ஆமா சூப்பர் சூப்பர்னு சும்மா வாயிலேயே சொல்லு, பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பண்ணாத. நான் குத்த வச்சு உட்காந்துட்டேன், ரெண்டு பேரும் நட்டமா எந்திரிச்சு ஒழுங்கா ஸ்ட்ரைட்டா நின்று காலை கையை மட்டும் தூக்குங்க டி. அழகா கையை விரிச்சு பரதநாட்டியத்துக்கு ஆடுறது மாதிரி நிக்க சொன்னா, இவளுக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறது மாதிரி கிளம்பி நிக்கிறாளுக. ஐயையே, இவளுகளெல்லாம் வச்சு கலை நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைச்சாங்க வாரு, இந்த ஊர் மக்களை சொல்லணும். ரெடி, 1 2 3. என்ன இவளுக்கு ரெண்டு பேரையும் ஆள காணா? நெடுவாளி, நீ இனிமே 1 2 3 சொல்லாத, வெரி குட் சூப்பர். இதே மாதிரி ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னு வச்சுக்க, சும்மா கை தட்டெல்லாம் பறக்கும். ஊர்ல உள்ள ஆளுக்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க, இவங்க இன்னும் வீட்டுக்குள்ளயே ஆத்தா மக எல்லாம் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்காளுக. எப்ப கிளம்ப போறாளுகன்னு தெரியல. எத்தேன் மணி என்ன ஆகுது தெரியுமா? ஊரு சனம் எல்லாம் கோயிலுக்கு போயிருச்சு, வீட்டுக்குள்ளயே என்னதான் குடஞ்சுக்கிட்டு இருக்கியா காலையில இருந்து? எத்தேன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இனி ஆளுக்கு ஒரு துணியை கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதேன். இந்தாங்கத்த, இந்த மாவிளைய மட்டும் கோர்த்து மாவிளை தோரணை ரெடி பண்ணி வைங்க, தோரணத்தை கட்டி வீட்டுல சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போக வேண்டியதே. தோரணம் கட்டுறதெல்லாம் எப்ப அந்த நிமிஷத்துக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறது? கொண்டாமட்டியே பழக்கம் கட்டித்தாரே. அத்தாடி நாலு கிழமை வந்துட்டா கிழவி காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டுதான் தெரியவா. கொடுத்துட்டீல என்ன பிங்கனே நின்றுகிட்டு இருக்கிறவ, உள்ளே போய் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு துணியை போட்டு நீ எனக்கு துணியை கட்டிக்கிட்டு கிளம்புங்க, நேரம் ஆயிடுச்சு. சரித்தான் போறேன். ஐயோ எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல, எல்லாமே போட்டோ ட்ரெஸ்ஸா இருக்கு. அக்கா உன்னோட பிங்க் கலர் பட்டு பாவட சட்டையை எனக்கு இன்னைக்கு தரியா? நல்ல வரிடியே, இதுக்கு மட்டும் என்னால தர முடியாது. பா அம்மா, அம்மா கூப்டா கூப்டுக்க, என்னால தர முடியாது. எதிலா இன்ன நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலையா? இப்படி துணியை குமிச்சு போட்டு என்ன டிசைன் செட்டுக்கிய? அம்மா அக்காவோட பிங்க் கலர் பட்டு பாவாடை சட்டை அவளுக்கு பத்தல இல்லம்மா, அதை எனக்கு கொடுக்க சொல்லுமா. அம்மா எனக்கு பத்தலைனால நான் ஆல்டர் பண்ணி போட்டுக்குவேன், என்னால எல்லாம் கொடுக்க முடியாது. எதி பத்தல துணியை வச்சுட்டு என்ன டி பூஜை பண்ண போற? பேசாம அவள்கிட்ட கூட அவ போட்டுட்டு வரட்டேன், ஆல்டர் பண்றாள் ஆல்டர். ரொம்ப பிடிக்கும்
யாருக்குமே கொடுக்காம வச்சிருந்தேன். சீ, அரே Dress எடுங்கப்பா, டைம் ஆகுது கோயிலுக்கு போனா. ஏதா தோரணம் கோர்த்துட்டீங்களா? கோர்த்துட்டேன் டீ. இந்த எடுத்து கொண்டு போய் நிலவாசல்ல கட்டுவோ. ஏதா இங்க வாருங்க, நிலையில கட்டற மாவல மலக்குன் இருக்குது. இந்த பூவை மட்டும் லேசா அதல கோர்த்து மஞ்சள் குங்குமத்தை வச்சிருந்தே பார்க்க நல்லா லட்சுமி கடாச்சமா நல்லா இருக்கா. சரிடி சரிடி, நானு என்னமோ குறையுதேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இதை வச்சு கட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கான். கொண்டா அதை கட்டி ரெடி பண்றேன். நீ போய் ஒரு சேலையை சுத்திக்கிட்டு ஓடியா ஓடு. சரிட்டே சரிட்டே, இந்த ஒரு வேலையை மட்டும் பாத்துருங்க, நான் போய் சேலையை கட்டிட்டு ஓடி வந்துடுறேன். போட்டி இருக்கு, ஆடலும் பாடலும் இருக்கு, நாடகம் இருக்கு, நங்க இருக்குன்னு நாளுக ஒன்னத்துக்கும் கிளம்பாம வீட்டுக்குள்ளேயே குடஞ்சுக்கிட்டு இருந்தா எங்கிட்ட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துறது? கிளம்பிட்டீல என்ன? அம்மா, எனக்கு இந்த பிங்க் பாவாடை எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. என் தங்கம் ரொம்ப அழகா இருக்கியடி. ரெண்டு பேருக்கு அம்மா கண்ணே பற்றும் போல. ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், சுத்தி போடணும் சரியாம்மா? சரிம்மா. சரி போங்க. அப்பதான் வாசல்ல மாவல தோரணா ரெடி பண்ணி வச்சிருக்கு, அதை மட்டும் ஒரு ஸ்டூல போட்டு வாசல்ல கட்டி விட்டுங்கடி. அம்மா புது டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுல ஏறி இதுல ஏறுன்னு சொல்லிட்டு இருக்கா, நீனே வந்து கட்டிக்குமா? அதான கேட்டேன், வேலை செய்யறதா மட்டும் அப்படியே உடம்பெல்லாம் நோகும் உங்களுக்கு. போங்க, நம்ம இடிவாளி ஏத்த மனசாத்தி எல்லாம் கிளம்பி நிப்பாளுங்க. அவளுகளோட சேர்ந்து கோயிலுக்கு போங்க, நான் வாரேன் பின்னாடியே. சொப்பா, நாளும் கிளம்பியும் வீட்டில் உள்ள டிக்கெட்டுகளை கிளப்பி அனுப்பமுன்னா நான் படுற பாடு இருக்குவாரு. அத்தாடி, அந்த இறைவனுக்கே அடுக்காது தான். இப்போ நம்ம என்ன சேலை கட்டுறதுன்னு தெரியலையே. அவளுக உட்காந்து துணியை புறம் உருட்டிட்டு கிடந்தாளுகளேன்னு அவளுகளை திட்டி அனுப்பியாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு எந்த சேலைக்கு எந்த சட்டை வர்றதுன்னு தெரியலையே. கடைசி நேரத்தில் ஒரு சட்டையும் சேர்ந்து துளையாது. எத்தன தோரணை ரெடி பண்ணிட்டீங்களா? அந்தாமட்டி, நீ கொடுத்த செவந்தியை வச்சு கோர்த்து மஞ்சள் குங்குமம்லாம் கட்டி ரெடியாக வச்சிருக்கேன். இந்த வாசலில் கொண்டு கட்டிட்டு போ. சரித்தே, கொடுங்க. சேலை கட்டியிருக்கமே, நல்லா இருக்கான்னு இந்த கிழவி வாயில ஒரு வார்த்தை வருதான்னு பாரு. எனக்கு என்னன்னு உட்காந்துக்கிட்டு குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி அன்னைக்கிலேயே சேலை கட்டியிருக்கமேன்னு உன் கூட்டுக்காரியலோட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் மினிக்கிக்கிட்டு தெரியாம பொம்பளை பிள்ளைகளை கூட்டிட்டு போறமேன்னு பத்திரமா கூட்டிட்டு வச்சிரியா? அதானே கேட்டேன், என்னடா இன்னும் எதுவும் சொல்லலையேன்னு பார்த்தேன். சொல்லியாச்சா? சரி சரி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பாத்துக்கிறோம். இப்படி விசேஷ நேரத்துல நாளும் கிழமையும் மாவுல தோரணம் கட்டி வாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சாதானே பார்க்க நல்ல லட்சுமி கடாச்சமா இருக்கு. அடேங்க அப்பா, யாராது என் பொண்டாட்டி அன்னைக்கிலியா? எடி அன்னைக்கிலி, என்னது இது கேரளத்து பைங்கிலி மாதிரி கிளம்பி நிக்கிறியே? ஐயோ மாமா, நீங்க வேற என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காரியே. சேலைக்கு ஏத்த சட்டை இல்லாம நானே என்னத்தையா உன்ன போட்டுக்கிட்டு நிக்கிறேன்? எட்டி அணிகிளி, இந்த சேலைக்கு எந்த சட்டையை போட்டாலும் தான் நல்லா இருக்கும்ல. அட, உனக்கு இந்த சட்டையும் சேலையும் சூப்பரா இருக்குமா? சரி மாமா, உங்களுக்கு பார்க்க உங்க அன்னைக்கிலையும் நல்லா இருந்தா சரிதான். வேற யாரு என்னை வந்து சொல்லணும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு? என் மாமன் கண்ணுக்கு அழகா இருந்தா அதுவே போதும் தானே? சும்மா சொல்லக்கூடாது மாமா, நீங்கள் இந்த பட்டி வேட்டி சட்டையில சும்மா மாப்பிள்ளை கணக்க சம்முன்னு இருக்கிறது. அணிகிளி, நீனே மாப்பிள்ளை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன். அட, இன்னொரு பொண்ணை பார்த்து மறுபடியும் ஒரு கல்யாணத்தை முடிச்சிருவோமா? அது சரி, முடிப்பீரு முடிப்பீரு, முடிக்க மாட்டீரு. எவ அவ என் மாமன் பக்கத்துல வந்து நின்று இந்த அன்னைக்கிளி இடத்த நிரப்ப முடியும்னு நானும் பாக்குறேன். எடி அன்னைக்கிளி, ஒரு பேச்சுக்கு கூட சொல்ல விட மாட்டேங்கிற பத்தியா? என் அழகு அழகு பொண்டாட்டி இருக்கையில நான் எதுக்கு முட்டி இன்னொரு கல்யாணம் கட்ட போறேன்? ஒருத்திய வச்சே சமாளிக்க முடியல, இதுல இன்னொருத்தி வேறையா? அந்த பையன் இருக்கேன் அம்மா. எடி அன்னைக்கிளி, மாமா நெசத்துக்குமே சொல்றேன், இந்த சேலையில சும்மா எக்கு தப்பா இருக்கட்டி. சரி சரி, போதும், நிறுத்துங்க மாமா. கோயிலுக்கு போற நேரத்துல ஒரே தாத்த இந்த மனுஷன் தாளிச்சுக்கிட்டு கிடப்பாரு. ஊருக்குள்ள நூறு பொண்ணு என்னப்பில் ஏங்குது, அத்தனையும் தள்ளி வச்சு உன்னப்பில் ஏங்குற மயக்கம் என்ன பூங்கொடி, மாமன் தோழ சேரடி, நடந்ததெல்லாம் கனவென மறந்து மால சூடலாம், உன்ன கண் போலத்தான் வச்சு காப்பேனடி. இன்னும் இந்த பொம்பளைகளுக்கு யாரையும் காண? அண்ணே, இன்னொரு தடவை அனௌன்ஸ் பண்ணி விடுங்கண்ணே, அப்பதானே வீட்ல இருந்து கிளம்புங்க எல்லாம். சரிடா நேட்டப்பா, இந்த ஒரு முறை மைக்ல சொல்லி பாப்பா. மைக் டெஸ்டிங், 1 2 3, செக் செக் செக். ஊர் பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு. கண்ணன் கோவிலில் கண்ணன் உங்களுக்காக காத்திருக்க கூடாது மக்களே. ஊர் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் தான் கண்ணனை தேடி வந்து ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும். அனைத்து மக்களும் குடும்பத்துடன் வந்து கண்ணனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கலை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டுமாறு மீண்டும் மீண்டும் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். நிர்வாளி, இவ்வளவு நேரமா மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம், வர இவ்வளவு நேரமா? ஏங்க, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு புடவை எல்லாம் கட்டி ரெடி ஆகி வரவேணாமா? கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும், வெயிட் பண்ணுங்க.
ஆமா, என் புடவை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எடி நெடுவாளி, இது கோயில்மா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறங்க. சரி சரி, இவளுக்கு எல்லாம் பொறாமையில பொங்குறாளுக, என்ன அப்புறமா வந்து புகழுங்க. அப்புறம் வேறையா? சரி சரி, புகழ்ந்துருவோம் புகழ்ந்துருவோம். என்ன மச்சான், என்ன நீங்க மட்டும் தனியா நிக்கிறீயே, எங்க உங்க சோடிக்கிளி? என்ன மனசா, நான் வீட்டுல போய் பாக்கையில சேலைகளை எல்லாம் கட்டி ரெடியா தான் நின்றா, இன்னும் வரல ஆள காண, என்னன்னு தெரியலையம்மா. மாம்சே, மைக்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசுங்க, வாய்ஸ் அலறுது. சரி சரி சரி. ஆமா, என்ன டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் ரெடி ஆயிட்டீங்களா? டான்ஸ் எல்லாம் பழகியாச்சா? மாம்சே, எங்களை விடுங்க, நாங்க என்ன குரூப் டான்ஸ், கூட்டத்தோட சேர்ந்து கோயந்தா பட போறோம். நீங்க தானே இன்னைக்கு கப்பல் டான்ஸ் ஆட போறீங்க, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? வண்டிட்டு அட யாம்புள்ள மனசா நீ வேற, நீங்க இப்படி எல்லாம் சொல்றத கேக்கையில எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, என்ன பண்ண போறமோ தெரியல. மாம்சே, சும்மா கள்ளக்கி தெறிக்க விடுங்க மாம்சே, விசில சும்மா பறக்க விட்டுருவான். அது சரி அது சரி. எட்டி, பெருசாலா எதிர்பார்த்துறாதிய, ஏதோ நானும் அன்னைக்கிலயும் சுமாரா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கான், முடிஞ்ச அளவுக்கு ஆறுறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. ஹாய் அன்னைக்கிலி அக்கா. எட்டி, அம்சா நைந்தரா, வாங்க டி, வாங்க வாங்க. அக்கா, இன்னும் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணல. இல்லடி நைந்தரா, உங்க அக்கா காரி நெடுவாளி மாடனி இவளுக்கு ஆற ஆட்டத்தை பாக்குறதுக்கு தானே காலு கிடக்கு காத்துக்கிட்டு நிக்கிறான். பின்னாடி என்னமோ கோயிலுக்கு பின்னாடி மேக்கப் போட போயிருக்காளுகளாமட்டி. ஓ அப்படியா, சரிக்கா, நான் கூட டைம் ஆயிடுச்சோ, டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களோன்னு பயந்துட்டே வந்தேன். அன்னைக்கு அக்கா நீங்களும் மாமாவும் டான்ஸ் ஆடலையா அக்கா? ஐயோ இவளுக்கு வேற ஆடணும் முட்டி, என்னத்தையோ கத்துக்கிட்டு வந்திருக்கான், முடிஞ்ச அளவுக்கு ஆடுறான். ஊர் பொதுமக்கள் எல்லோருக்கும் ஊர் தலைவர் என்ற சார்பில் டவுசர் ஐயாவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கண்ணங்கோயிலுக்கு வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கலை நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. அடேங்கப்பா, கலை நிகழ்ச்சின்னு சொன்ன உடனே கைதட்டலும் விசிலும் பறக்குதே. சரி, நம்ம ஊர் பெண்களின் நடனத்தை காண்போம், கண்டு மகிழ்வோம். கண்ணம் தீண்டியது கண்ணம் என்று அந்த கண்ணி கண்கள் விழித்தாய். கண்ணம் தீண்டியது கண்ணன் நல்ல வெறும் காற்று என்று திகைத்தாய். கண்கள் மூடிக்கொண்டு கண்ணன் பேரை சொல்லி கைகள் நீட்டி அழைத்தாய். காற்றில் தொலைத்து விட்ட கண்ணின் நீர் துளியை எங்கு கண்டு. அழகு அழகு அழகு, என்ன ஒரு அழகு! நம் கிராமத்து பெண்மணிகள் மூன்று பேரும் இணைந்து என்ன ஒரு அழகாக நடனத்தை நடத்தி கொடுத்தார்கள். பார்க்கவே ரொம்பவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. தாத்தா, அடுத்து எங்க அம்மாவும் அப்பாவும் ஆட போறாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆமா தாத்தா, எங்க அம்மா அப்பா பேர் சொல்லுங்க. சொல்லிருவோம் சொல்லிருவோம் பேத்திமார்களா, அப்புறம் சொல்லாம பின்ன. அடுத்ததாக நடனத்தில் வந்து கலக்க இருப்பது சுப்பிரமணி மற்றும் அன்னக்கிளே. இவர்கள் இருவரையும் மேடைக்கு வரும்படி வருக வருக என வரவேற்கிறோம். பேத்திமார்கள் அங்கேயே சண்டை விடுக்கிறாதியே, அம்மா அப்பா ஆடுறத பாப்பான். ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தார், ஏனடி ராதா என்று என்னடி சேரி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான். தானொரு ஆ